from NCERT textbook from the topic waves topic 15.1 exercise sum pannalam parunga. A string of mass 2.5 kg is under a tension of 200 newton. The length of the stretched string is 20 meter. If the transverse jerk is struck at one end of the string, how long does the disturbance take to reach the other end? அப்படினு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த லெங்க் ஆஃப் தி ஸ்ட்ரிங் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, லெங்க் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து 20 மீட்டர்னு கொடுத்திருக்காங்கப்பா. லெங்க் ஆஃப் தி ஸ்ட்ரிங் 20 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 2.5 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் பண்ணதுனால டென்ஷன் இருக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரிங்னால டென்ஷன் இந்த ஒயர் இஸ் ஈக்குவல் டு 200 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஜர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஜர்க் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது என்ன, இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ட்ராவல் ஆகும், சர்டைன் வெலாசிட்டி அப்படி ட்ராவல் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த எண்டு ஏலேருந்து எண்டு பி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஹவு லாங் டஸ் தி டிஸ்டர்பன்ஸ் டேக் டு ரீச் தி அதர் எண்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைம் வந்து க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் வந்து ட்ராவல் ஆகுது இல்லையா, இந்த வேவ் ட்ராவல் ஆகிற வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். இந்த வெலாசிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் டிவைடட் பை லீனியர் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த லீனியர் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பை லென்த்துன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லீனியர் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா மாஸ் பை லென்த்துன்னு நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். சரி, டைம் டேக்கன் டு ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து லென்த் ஆஃப் தி ஒயர் போட்டு டைம் போடலாம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை வெலாசிட்டி அப்படின்னு வந்துடுது. இப்போ அந்த டைம் இஸ் ஈக்குவல் டு லென்த் பை வெலாசிட்டி பிளேஸில் இந்த ரூட் ஆஃப் டி பை லீனியர் டென்சிட்டி போட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை லீனியர் டென்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிட்டோம்னா என்ன வரும்னு பாருங்க ஆன்சரில். அதாவது டைம் டேக்கன் ஈக்குவல் டு லெங்க் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் லீனியர் டென்சிட்டி பை டென்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லீனியர் டென்சிட்டி வேல்யூ மாஸ் பை லென்த் தானே, அது மாஸ் பை லென்த்னு எழுதிக்கிங்க. அப்போ டி ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் பை லென்த் இன்ட்டு இந்த டென்ஷன் போட்டுடலாம். இப்போ இந்த எல் வந்து ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் வச்சுங்க எல் ஸ்கொயராக மாறிடும் இல்லையா. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்து ரூட் ஆஃப் எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் பை எல் டி போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா அந்த ஸ்கொயரும் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி ஒயர் இன்ட்டு லென்த் ஆஃப் தி ஒயர் டிவைட் பை டென்ஷன் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா கிடச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். அப்போது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் என்ன பண்ணலாம் 2.5 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு லென்த்து லென்த் வந்து 20 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை டென்ஷன் டென்ஷன் வந்து 200 அப்படின்னு நம்ம போடலாம். ஆக்சுவலாக இதுதான் ரெடிமேட் ஃபார்முலா மாதிரி சும்மா, அதாவது டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஒயர்ன்ட் லென்த் டிவைட் பை டென்ஷன் அப்படி போட்டுக்கலாம். இப்போ இது மொத்தமாக சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் குள்ள 0.25 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த ரூட் எடுத்துட்டோம்னா டைம் வந்து நமக்கு 0.5 செகண்ட் அப்படின்னு கிடைக்கப்பா. ஸோ டைம் டேக்கன் பை தி இந்த டிஸ்டர்பன்ஸ் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் எண்டு டு அனதர் எண்டு வந்து எவ்வளோ வருது பாருங்க, 0.5 செகண்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு.